நம் பயணம் குறுகியது. நமது நினைவில் வைக்கும் ஒரு பெண் பேருந்தில் ஏறி ஒரு ஆணின் அருகில் அமர்ந்து தன் கைகளால் அவனை அடித்தார். அந்த நபர் அமைதியாக இருந்தபோது அந்த பெண் உங்களை தனது கைகளால் அடித்த போது ஏன் புகார் செய்யவில்லை என்று அருகிலிருந்த பெண்மணி கேட்டார். அந்த மனிதன் அவருக்கு புன்னகையுடன் பதிலளித்தார். எனது பயணம் மிக குறுகியதாக இருப்பதால் முக்கியமற்ற ஒன்றை பற்றி வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை, ஏனென்றால் நான் அடுத்த நிறுத்தத்தில் இறங்குகிறேன். இந்த பதில் அந்த பெண்ணை மிகவும் யோசிக்க செய்தது. மேலும் அவர் அந்த மனிதனிடம் மன்னிப்பு கேட்டார். மேலும் அவரது வார்த்தைகள் பொன்னெழுத்தால் எழுதப்பட வேண்டும் என்று நினைத்தார். இவ்வுலகில் நமது நேரம் மிக குறைவு என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பயனற்ற வாக்குவாதங்கள், பொறாமை, மற்றவர்களை மன்னிக்காதது, அதிருப்தி மற்றும் மோசமான அணுகுமுறைகள் ஆகியவை நம் நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்கும் ஆபத்தானது. யாராவது உங்கள் மனதை காயப்படுத்தினார்களா? அமைதியாய் இருக்கவும், நம் பயணம் மிகவும் குறுகியது. யாராவது உங்களை காட்டி கொடுத்தார்களா, மிரட்டினார்களா, ஏமாற்றினார்களா அல்லது அவமானப்படுத்தினார்களா? ஓய்விடுங்கள், மன அழுத்தத்திற்கு ஆளாகாதீர்கள். நாம் பயணம் மிகவும் குறுகியது. காரணம் இல்லாமல் யாராவது உங்களை அவமானப்படுத்தினார்களா? அமைதியாய் இருக்கவும், புறக்கணிக்கவும். நாம் பயணம் மிகவும் குறுகியது. உங்களுக்கு பிடிக்காத கருத்தை யாராவது தெரிவித்திருக்கிறார்களா? அமைதியாய் இருக்கவும், புறக்கணிக்கவும், மன்னிக்கவும். உங்கள் மனதில் அவர்களை வைத்து எந்த காரணமும் இல்லாமல் இன்னும் அவர்களை நேசிக்கவும். நம் பயணம் மிகவும் குறுகியது. சிலர் நமக்கு என்ன பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் அதை நாம் நினைத்தால்தான் பிரச்சனை. நினைவில் கொள்ளுங்கள், நாம் ஒன்றாக பயணம் செய்வது மிகவும் குறுகியதாக உள்ளது. நம் பயணத்தின் நீளம் யாருக்கும் தெரியாது. நாளை என்பதை யாரும் பார்க்க முடியாது. அது எப்போது நிறுத்தப்படும் என்று யாருக்கும் தெரியாது. நாம் ஒன்றாக பயணம் செய்வது மிக குறைவு. நண்பர்களையும் குடும்பத்தினரையும் பாராட்டுவோம். அவர்களை நல்ல நகைச்சுவையுடன் வைத்திருங்கள். அவர்களை மதிக்கவும் மரியாதையாகவும் அன்பாகவும் மன்னிப்பவராகவும் இருப்போம். ஏனென்றால் நாம் நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்போம். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் பயணம் மிகவும் குறுகியது. உங்கள் புன்னகையை அனைவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பும் அளவிற்கு அழகாக இருக்க உங்கள் பாதையை தேர்ந்தெடுங்கள். உங்கள் பயணம் மிகவும் குறுகியது. படித்ததில் பிடித்தது. நான் எஸ் கண்ணன் குடவாசல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.